திருக்கண்ணபுரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனியே நமஹ. அடியேன் எல்லாருக்கும் நமஸ்காரம். திவ்ய தேசங்கள் 108. ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற சிறப்புமிக்க திருத்தலங்களே திவ்ய தேசங்கள். இதில் சோழநாடு, நடுநாடு 42 திவ்ய தேசங்கள், பாண்டிய நாடு, மலைநாடு 31 திவ்ய தேசங்கள், தொண்டை நாடு, வடநாடு 35 திவ்ய தேசங்கள். திருக்கண்ணபுரம் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம். இந்த திவ்ய தேச வைபவத்தில் திவ்ய தேச வரலாற்று சுருக்கம். பெருமாள் தாயார் மூலவர் உற்சவர், புஷ்கரணி, விமானம், யாருக்கு பிரத்யக்ஷம், ஸ்தல விருக்ஷம், யாரால் மங்களாசாசனம், ஆகமம், அந்தந்த திவ்ய தேசத்து தியான ஸ்லோகம், முக்கிய பாசுரங்கள், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாசுரம் போன்ற விவரங்களை பார்க்கலாம். பெருமாளின் பிராட்டியின் நாமாக்களையும் சேவித்து கொள்ளலாம். பெருமாள் சௌரிராஜன், நீலமேகன், நிந்த திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கண்ணபுரநாயகி, பத்மினி. தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. விமானம் உத்பலகாவதக விமானம். பிரத்யக்ஷம் கன்வரிஷி, கருடன், உபரி சரவசு அரசன். மங்களாசாசனம் நம்மாழ்வார், பெரியாழ்வார், குலசேகரர், ஆண்டாள், திருமங்கையாழ்வார். ஆகமம் வைகானசம். இப்போ ஸ்தல வரலாறு பற்றி பார்க்கலாம். ஒரு காலத்தில் மலைகளுக்கு சிறகுகள் இருந்தன. அவை பறந்து சென்று பல நகரங்களின் மீது அமர்ந்து அவைகளை அழித்தன. இதை கண்ணுற்ற இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறகுகளை வெட்டினான். அப்போது இவ்வூருக்கு அருகே உள்ள கடலில் ஒளிந்து தப்பி பிழைத்த மலை வடிவில் இருந்த கருடன் அந்த செருக்கால் இவ்வூரின் மேலே ஆரவாரத்துடன் பறந்தான். ஸ்ரீ விஸ்வக்சேனரின் வீரர்கள் இவர் நிழலை பற்றி கீழே இழுத்தனர். கண்ணபுரத்தெம்பெருமான் அங்கே எழுந்தருளி இருப்பதை அறியாமல் பிழை செய்து விட்டதாக கருடன் வருந்தி அங்கே தவம் செய்ய பகவான் நேரில் தோன்றி அருளியதாக வரலாறு கூறுகிறது. ஒரு சமயம் இந்திரன் அஸ்வமேத யாகம் செய்யும் போது த்வஷ்டா, பிருத்தாசுரன் என்கிற இரண்டு அசுரர்கள் யாகத்தை கெடுக்க வர அவர்களை இந்திரன் அழித்தான். ஆனால் அந்த பாபம் நீங்க இங்கு வந்து அந்த யாகத்தை செய்ய நகுஷன் என்கிற அரசனை தற்காலிகமாக அங்கு பதவியில் அமர்த்த அந்த அரசன் இந்திராணியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்க இத்தலத்து எம்பெருமான் யாகம் தடங்கள் இல்லாமல் நடக்க அருளி நகுஷனை தன்னுடைய மாயாசக்தியால் ஒரு மோகினியை படைத்து வீழ்த்தினார். சித்தஸ் ரவஸ் என்கிற பாண்டிய மன்னனும் அவன் மகளும் தாமிரபரணி நதியில் நீராடும் போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அந்த நதியும் கங்கை யமுனை நதிகளும் இங்கு வந்து இங்கு உள்ள நித்திய புஷ்கரணியில் நீராடும் போது அவர்கள் உயிர் பிழைத்து இங்கே வெளியே வந்ததாகவும் மன்னனின் தூய பக்தியால் இந்த எம்பெருமான் மன்னனின் மகளை சோழ இளவரசனுக்கு மனம் முடித்து வைத்ததாயும் மன்னன் மருமகன் இருவருக்கும் தானே ஆச்சாரியனாக இருந்து திருமந்திர உபதேசம் செய்து வைத்ததாகவும் சொல்வர். உபரி சரவசு என்கிற அரசன் இப்பெருமானை தரிசித்து இப்போது உள்ள பெரிய கோயிலை கட்டியதாக ஸ்தல வரலாறு சொல்கிறது. வசு என்கிற அரசன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து பத்மினி பத்மகன் என்கிற பெண்ணையும் ஆணையும் சந்ததியாக அடைந்தான் என்றும் பத்மினி பகவானிடம் கொண்ட பக்தியால் இந்த ஸ்தலத்து எம்பெருமானே அவளை திருமணம் செய்து கொண்டதாகவும் மாசி மகத்தன்று இவ்வூர் பெருமாள் திருமலை ராயன் பட்டினம் சமுத்திரத்துக்கு எழுந்தருளும் போது மீனவர்கள் பெருமாளை மாப்பிள்ளை பெருமாள் என்று இன்றும் கொண்டாடுவதாகவும் செய்தி உண்டு. அர்ச்சகரின் வாக்கை காப்பாற்றுவதற்காக அர்ச்சை நிலையில் தன் திருமுடியில் கேசம் தோன்றுமாறு செய்து சௌரிராஜன் என்கிற திருநாமமும் தாங்கியதாகவும் செய்தி உண்டு. ஸ்தலத்தின் சிறப்புகள்:
ஸ்ரீரங்கநாதர் தன்னுடைய நடை அழகை காட்ட திரு கண்ணப்புரத்தானாக விபீஷணனுக்கு காட்சி அளித்த ஊர். விபீஷணனுக்கு தனி சந்நிதி இங்கு உண்டு. திருமங்கையாழ்வார் 100 பாசுரங்களுக்கு மேல் இவரை பாடியிருக்கிறார். இப்பெருமாளை ராமனாகவும் தன்னை கோசலையாகவும் பாவித்து குலசேகர ஆழ்வார் தாலாட்டு பாடிய ஸ்தலம். முனியோதரன் பொங்கல் என்கிற நைவேத்தியம் இங்கு விசேஷம். தியான ஸ்லோகம். புண்ணியே கன்வ புரோத்தமே விலசதி ஸ்ரீ சௌரிராஜ பிரபு தேவி தத்புரநாயகி கமலினி நித்யாபிதா சர்வதா திவ்யே சைவ ததுத்ஃபலாவத சமாக்யாதே விமானேத்புதே திஷ்டன் பூர்வ திசா அவலோகன முகா கன்வஸ்ய முக்தி பிரதா. இப்போ நம்மாழ்வார் பாசுரம் ஒன்று சேவிச்சுக்கலாம். சரணமாகும் தனத்தாள் அடைந்தார்க்கில்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரண்ணமைந்த மதில் ஷூ திருக்கண்ணபுரத்தரணியாளன் தனது அன்பர்க்கு அன்பாகுமே. காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னொடும் கூட்டுமாகில் கூடிடு கூடலே. ஸ்ரீ ஆண்டாள். திருமங்கையாழ்வார் பாசுரம். உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து விளைந்த சீற்றம் இன்வெரும்ப வேற்றோ நகலம் வெஞ்சமத்து பிளந்து வளைந்த உயிரானை பெருந்தன் சென்னர் குலைத்தடிந்து களஞ்சை புறவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. பேறு தரினும் பிறப்பு இறப்பு நோய் மூப்பு வேறு தரினும் விடேன் கண்டாய் ஏறு நீர் வண்ணபுரத்தாய் என் மனம் புகுந்தாய் வைகுந்தா கண்ணபுரத்தாய் உன் கழல். பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பாசுரம். நாமாக்கள். ஓம் சாஸ்வத ஸ்தானவே நமக. நிலையாக என்றும் இருப்பவனே ஓம் சர்வ பேரிஞை நமக. சிக்ஷிக்காமையால் பகவானை விட வேறுபட்டவள் பகவானைப் போல இவளும் சேஷி தமக்குள் அஷ்டலட்சுமிகளை உடையவள் இப்படி மூன்று விதமான பேதங்களை உடையவள். ஓம் வராரூகாய நமக. எல்லாவற்றுக்கும் மேலான ஸ்ரீ வைகுந்தத்துக்கு உரியவனே. ஓம் அசங்கீர்ணாயை நமக. பிற வஸ்துக்களுடன் சேர்ந்து இருந்தாலும் அவற்றின் தன்மையை அடையாதவளே. ஓம் மகா தபசே நமக. சிறந்த ஞானமுள்ளவனே. ஓம் அவிதேயாத்மனே நமக. சாஸ்திர விதிகளுக்கு உட்படாத தன்மையை உடையவளே. ஓம் சர்வகாய நமக. எங்கும் பரவி இருப்பவனே. ஓம் நிஷேவ்யாயை நமக. பாபிகளும் தயங்காமல் சென்று சேவிக்க இருப்பவளே. ஓம் சர்வவிதே நமக. எல்லாவற்றையும் அறிபவனே. ஓம் சர்வபாலினியை நமக. அனைவரையும் பரிபாலிப்பவளே. ஓம் பானவே நமக. எல்லாவற்றையும் அறிந்து பிரகாசிப்பவனே. ஓம் நிஷ்காமனாயை நமக. எதையும் தனக்கென விரும்பாதவளே. ஓம் விஸ்வக்சேனாய நமக. ஜீவாத்மாக்களை காக்க எல்லா திசைகளிலும் சேனையை உடையவனே. ஓம் சர்வரசாயை நமக. எல்லாருக்கும் இன்பகரமானவளே. ஓம் ஜனார்த்தனாய நமக. சரணம் அடைந்தவர்களின் விரோதிகளை அழிப்பவனே. ஓம் அபேத்யாயை நமக. மாற்ற முடியாத சங்கல்பத்தை உடையவளே. ஓம் வேதாய நமக. பிரம்மாதிகளுக்கு வேத சாஸ்திரங்களை அளிப்பவனே. ஓம் சர்வார்த்த சாதிஞை நமக. அனைவருக்கும் வேண்டியதையெல்லாம் சாதித்து கொடுப்பவளே. ஓம் வேதவிதே நமக. வேதங்களின் உண்மை பொருளை அறிந்தவனே. ஓம் அனித்தேசியாயை நமக. இன்னவாறு என்று குறிப்பிட்டு தெரிந்து கொள்ள முடியாதவளே. ஸ்ரீமதே கண்ணபுர நாயகி ஸ்ரீபு பத்மாவதி கோதா நாயிகா சமேத ஸ்ரீ நீலமேக சௌரிராஜ பரபிரம்மனே நமக. நாகப்பட்டினம் நன்னிலம் சாலை வழியில் உள்ள திருப்புகலூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவாரூரிலிருந்து நேரடியாக பேருந்து உள்ளது. தன்யோஸ்மி.